ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் திருமலையில வைகுண்ட துவார தரிசனம் வந்து இருக்கும் இதுக்கு டிடிடி வந்து என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண போறாங்க என்னென்ன தரிசனம் அன்னைய நாள்ல வந்து அலோவ் பண்றதா இருக்காங்க அப்படின்றத பத்தின டெய்லி ஓ யூஓ ப்ரோக்ராம்க்கு அப்புறமா நடந்த மீட்டிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பாக்க போறோம் நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம டிடி இருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையுமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலமா தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களோட பிளானிங் பண்றதுக்காகட்டும் பிரசென்டா என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு ஸோ என்ன மாதிரி புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த அப்டேட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும் சோ நம்ம சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஜனவரி இந்த தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எண்பதாயிரம் பேர் துவார தரிசனம் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை டிடிடி வந்து செஞ்சிருக்கதா ஃபர்ஸ்ட் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு நாளும் எழுபத்தி அஞ்சாயிரம் டிக்கெட்டுகள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் முன்னூறு ரூபாய் அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்கள் வந்து இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் சொல்லிருக்காங்க எழுபத்தஞ்சாயிரம் டோக்கன் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்சனும் அதே மாதிரி சர்வ தரிசன டோக்கனும் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா டிடிடி வந்து இந்த பத்து நாட்கள்ல அனைத்து சிறப்பு தரிசனங்களையும் வழங்குகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எதுவுமே கேன்சல் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமே வந்து சொல்லல இந்த பத்து நாட்களுக்கு டிடிடி வந்து எல்லா பிரிவிலேஜ் தர்சன்ஸும் வந்து இருக்கு அப்படின்றதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த பத்து நாள்ல வந்து மீதி இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் தர்ஷன்ஸான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட் அதுக்கப்புறம் சேவாஸ் இதெல்லாம் வந்து இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இருந்துச்சு ஆனா இதுல அவங்க சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து நாளைக்கு ஆள் ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் எல்லாமே இந்த பத்து நாள் இருக்கும் அப்படின்றத தான் ரெண்டாவது விஷயமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுல ஆள் ஆர்ஜித சேவாசி ஏகாந்தம் ஸோ ஏகாந்தமா பண்ணக்கூடிய ஆள் ஆர்ஜித சேவாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா பின்தங்கிய பகுதிகளை சேர்ந்த பக்தர்களுக்கும் வைகுண்ட துவார தரிசனம் பெறதுக்கான வசதிகளும் வந்து செய்யப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பத்து மையங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இயர்மார்க் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவுண்டர்ஸ் ஒவ்வொரு இடங்களையும் பத்து பத்து கவுண்டர் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து பத்து மையங்கள் ஒதுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ மூணு கவுண்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய மக்கள் அங்க ஒரே இடத்துக்கு போயிருவாங்க அப்படின்றனால மேபி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் ஸோ எங்க எங்கன்றது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க வந்துச்சுன்னா சொல்றேன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து ஒன் கவுண்டர் இன் திருமலா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் திருமலா ரெசிடன்ஸ் ஸோ திருமலாலே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தனியா ஒரு கவுண்டர் வந்து ஒதுக்குறதா வந்து சொல்லிருக்காங்க பத்து நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல ரெண்டாயிரம் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க சோ நான் வந்து பத்தாயிரம் டொனேஷன் பண்ணிட்டு விஏபி பிரேக் தர்ஷன்ல வந்து போகலான் இருக்கேன் இந்த பத்து நாள்ல அந்த தரிசனம் கிடைக்குமான்னு சொல்லிட்டோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு அந்த நாட்கள்ல உங்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமா தரிசன வந்து இருக்கு ரெண்டாயிரம் டிக்கெட்டுகள் வந்து ஒதுக்குறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள்ல ஸ்ரீவாணி டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மகாலகு தரிசனம் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ மகாலகு தர்ஷன் ஃபோர் ஆல் இன்க்ளூடிங் ஸ்ரீவாணி டிக்கெட் ஹோல்டர்ஸ் ட்யூரிங் டென் டேஸ் அந்த டென் டேஸுமே அவங்களுக்குமே மகாலகு தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லிருக்காங்க காலை ஐந்து மணிக்கு பிறகு இந்த தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கும் காமன் பிளிகிரிம்ஸ்க்கான தர்ஷன் வந்து அஞ்சு மணிக்கு மேல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற இந்த முக்கியமான எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இது எல்லாமே இந்த வைகுண்ட துவார தரிசனத்துல வரக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்ன நான் சொல்றேன் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலும் பொதுவான யாத்திரிகர்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்தை எளிதாக்கும் நோக்கத்துடன் ஜனவரி ரெண்டு முதல் பதினொன்று வரைக்கும் டிடிடி மற்றும் அனைத்து சிறப்பு சேவை மற்றும் ஆர்ஜித சேவைகளையும் வழங்கியுள்ளது என்று டிடிடியோட வந்து தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி துவாரசி தரிசனம் துவார தரிசனம் ஏற்பாடுகள் குறித்து திருமலையில அன்னமயா பவன்ல இன்னைக்கு நடைபெற்ற துறைகள் ரீதியான அதிகாரிகள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா டிடிடி சில முடிவுகளை செய்தியாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மங்களகரமான வைகுண்ட ஏகாதசி ஜனவரி இரண்டாம் தேதியும் வைகுண்ட துவாதசி ஜனவரி மூன்றாம் தேதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து வர்றதா சொல்லியிருக்காரு ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக பத்து நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் திறக்கும் நடைமுறையை பின்பற்றி ஜனவரி பதினோராம் தேதி வரைக்கும் இந்த தனித்துவம் வாய்ந்த வைகுண்ட துவாதரிசனம் டிடிடி செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த துவார தரிசன தன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா சடங்குகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சாதாரண யாத்திரிகர்களுக்கு வந்து காலை ஐந்து மணிக்கு வந்து தரிசனம் தொடங்கும் ஒரு நாளில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் யாத்திரிகர்களுக்கு தரிசனம் வழங்கப்படும் ஏகாந்தத்தில் ஆர்ஜித சேவை அனுசரிக்கப்படும் போது டிடிடி அனைத்து சிறப்பு தரிசனங்களையும் வழங்கியுள்ளது ஸ்ரீவாணி எஸ்சி டிக்கெட்டுகள் மற்றும் எஸ் எஸ்டி டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மகாலகு தரிசனம் அதாவது ஜெயன் விஜயனிருந்து மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததா வந்து இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்றத பத்தியும் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுல ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்க விஷயம் தான் முன்னூறு ரூபாய் தரிசனத்துல வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் டோக்கனும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா இன்னொரு தகவல் அதுல சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா முன்னூறு ரூபாய் எஸ்டி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுகள் வெளியிடும் இந்த பத்து நாட்களுக்கும் ரெண்டு லட்சம் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் வெளியிடப்படும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முழு மாதத்திற்கான ஆன்லைன் ஒதுக்கீடு ஆன்லைன்ல வெளியிடப்படும் போதே இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிஷ்னலா சொல்லிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க யாராவது வைகுண்ட தரிசனம் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா ஜனவரியோட புக்கிங் அப்டேட் வரும்போதே இதுவும் ஓபன் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கனால நீங்க அந்த டைம்லயே வந்து புக் பண்ணிக்கோங்க சோ ஜனவரி அப்டேட் கேட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு அப்டேட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா மொத்தமா அஞ்சு லட்சம் ஃப்ரீ தர்ஷன்கார டோக்கன் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் டோக்கன்களுடன் பத்து இடங்கள்ல திருப்பதியில ஒன்பது இடங்களும் திருமலையில ஒரு இடத்திலும் திருமலை உள்ளூர் மக்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது நகல் எடுப்பதை தவிர்க்கிறதுக்கு டிக்கெட் வாங்க ஆதார் அட்டை வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால கீழ் திருப்பதியில வந்து ஒன்பது இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர்ஸ் வந்து அமைக்க போறாங்க இப்போதைக்கு மூணு இடங்கள்ல தான் இருக்கு சோ இன்னும் ஒன்பது இடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் டோக்கன்கள் வழங்கப்படும் ஒன்பது இடங்களும் இரண்டு கிளஸ்டர்களாக பிரிக்கப்படும் ஒவ்வொன்றும் முறையே ஜேஇஇ திருப்பதி மற்றும் ஜேஇஓ கல்வியின் மேற்பார்வையில் இருக்கும் இந்த அனைத்து இடங்கள்லையும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது இல்லாம இந்த பத்து நாட்கள்ல தினமும் இரண்டாயிரம் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியிடப்படும் தினமும் இரண்டாயிரம் நன்கொடையாளர்கள் தங்கள் தரிசன ஒதுக்கீட்டையும் ஆன்லைன்லே பதிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏகாதசிக்கு சுய நெறிமுறை விஐபிகளுக்கு மட்டும் தரிசன டிக்கெட்டுகள் ஒதுக்கப்படும் மற்றும் பரிந்துரை கடிதங்கள் எதுவும் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அக்காமடேஷன் பத்தியும் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க சோ அகமடேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசியை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி மூன்று வரைக்கும் தங்கும் பிடுதிக்கான முன்பதிவு ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல அந்த நாட்களுக்கு வந்து ஓபன் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது இந்த டைம் வந்து திருமலையில அகாமடேஷன் வந்து ஓப்பன் ஆகிதான் இருந்துச்சு முப்பத்தி ஒண்ணு மட்டும் தான் க்ளோஸ்ல இருந்தது பட் இந்த அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்குமிடத்தை பதிவு செய்ய தங்குமிட ஒதுக்கீட்டில் வெளிப்படை தன்மை இருக்க அதிக கவுண்டர்களை திறந்து சிஆரோவில் மட்டுமே செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில ஒன்பது இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஸ்வர்ண ரத ஊர்வலம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவுக்கு ஏற்றவாறு மலர் அலங்காரம் வந்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாம ஸ்ரீவாரி சேவகர்கள் என்சிசி கேட்டன்கள் வருகை தரும் ஏராளமான பக்தர்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்படுவார்கள் அப்படின்றதையும் அன்னப்பிரசாதம் ஆரோக்கியம் மருத்துவ பிரிவுகளை அந்தந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இப்பவே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்காமடேஷன் வந்து கேன்சல் பண்றத பத்தி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும் போதே இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுன்ற அப்டேட்டும் அடிஷனலா வந்திருக்கு அது இல்லாம ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் கொடுக்குற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க திருப்பதியில ஒன்பது இடங்களை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது எங்கெங்க அப்படின்றது டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும் அந்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாவுங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன் இந்த அப்டேட் இல்லாமல் நேற்று நடந்த டைலியோஇஓல வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சோ அதுல பேசின ஒரு பக்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா திருமலைக்கு நட நடைபாதையாக போகக்கூடியவங்க அதாவது அலிபிரி மெட்ரு ஸ்ரீவாரி மெட்ரோல நடந்து போறவங்களுக்கு வந்து விரைவான தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு ஐயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருப்பதியில மூன்று பகுதிகளில் சர்வதர்சன டோக்கன்கள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் பெற்ற பக்தர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனம் வழங்கப்படுறதுனால நடந்து வரக்கூடியவங்களும் அந்த டோக்கன் விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த ரூம்ஸை வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காஷ் அண்ட் டெபாசிட் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா வந்து அக்கௌண்ட்டுக்கு வர்றதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அதுக்கு வந்து ஐயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோ இந்த காஷன் டெபாசிட்ல வரக்கூடிய இஷ்யூஸை நாங்க வந்து சீக்கிரமா இது பண்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா மூத்த குடிமக்கள் ஆன்லைன்ல முன்பதிவு செய்யும் போது ராம்பகிஜா மற்றும் வராகசாமி ஓய்வு இல்லங்கள் அறைகளை ஒதுக்குங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தி நாங்க வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இய வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்தர் வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் வந்து ஆன்லைன்ல எப்ப நீங்க வெளியிடுவீங்க அப்படின்ற மாதிரி

திருமலைக்கு வந்து தரிசனம் செய்யலாம் ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்தர் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஊனமுற்றோர் ஒதுக்கீட்டில் வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கான தரிசனமும் வழங்குங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து இயோ வந்து மருத்துவ குழுவிடம் ஆலோசித்து அது ரிலேட்டடாக நாங்க உரிய முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்ரீ கல்யாணம் செய்தவர்களுக்கு சிறிய லட்டு வழங்கப்படுது அதான் ஸ்ரீவாரியில கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து சிறிய லட்டு தான் வழங்கப்படுது சோ பெரிய லட்டு உடையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க அதுக்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீவாரிவை தரிசிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு லட்டு இலவசமாக வழங்குகிறோம் இந்த அமைப்பு இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுகிறது கூடுதல் லட்டுகளை விரும்புவோர் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான பதிலாக கொடுத்துருக்காரு சோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்ரீவாரியில லட்டு வாங்குறதுக்கான வளாகத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து தனித்தனியா ஒரு வரிசையை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவரோட ரிக்வஸ்டா இருக்கு அதற்கான முடிவை நாங்கள் சீக்கிரத்துல வந்து ஆய்வு செஞ்சு எடுப்போம் அப்படின்ற மாதிரி டிடிடியோட வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க சோ இதுதான் இன்னைக்கான முக்கியமா இந்த டிடிடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைலியோ இவோல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு சோ இந்த கருத்துக்கள் வந்து நீங்களும் கேட்கறதுக்கு விருப்பப்பட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஜனவரியோட அப்டேட் எப்போ வந்தாலுமே கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ